இவரை இம்ப்ளீட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து என்ன மாதிரி இன்டர்வியூனராக இருந்தார் அந்த கேஸில், இவருக்கு அந்த ரெட்டையை வர்றதுக்கு காரணமாக ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் அண்ணன் போட்ட பிச்சை தான் இன்றைக்கி சைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ உதயகுமாரை தேர்வு செய்ததெல்லாம் செல்லவே செல்லாது, எனக்கு தெரிந்த சட்டம் அதுதான். நிச்சயமாக சபாநாயகர் நல்ல தீர்ப்பை வழங்குவார். பிஜேபி எல்லா இடத்துலையும் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அவங்க எது எது கையில் கிடைக்கணும்னு பார்க்குறாங்க, கிடைச்சா அதை எடுத்துகிட்டு அதை வச்சு ஒரு அரசியலாக ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து அது என்ன நடந்ததுன்னு சரியாக தெரியல. ஆனால் எஸ்பி எல்லா இதையும் வச்சு பண்ணணும்னு சொல்கிறது சரியான கருத்து தான் நான் வாட்டிச்சிட்றோம். கம்ப்ளீட்டாக இந்த அரசியல் வாழ்வு எடப்பாடி பழனிசாமிக்கு முடியும் வரை புகழேந்தியும் என்னை சார்ந்த யாரும் தூங்க மாட்டோம், ஓய மாட்டோம். இது எந்த லெவலில் இருக்குது, என்ன மாதிரி? இன்றும் கட்சியினுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. 2017 அன்றைய தினம் இரட்டை இலை தேர்தல் சின்னம் கொடுத்த பொழுது மதுசூதனன் அண்ட் லெட் பை மதுசூதனன் குரூப் அவர்களுக்கு தான் கொடுத்தது. அதிலே திரு ஓபிஎஸ் அண்ணனும் செம்மலையும் இருந்தார்கள். இன்றைக்கி இல்லை, மதுசூதனன் இஸ்னோமோர் இறந்துட்டார். ஆகவே இருப்பது இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போது. ஆகவே ஓபிஎஸ் அண்ணன் தான் இவரை இம்ப்ளீட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து என்ன மாதிரி இன்டர்வியூனராக இருந்தார் அந்த கேஸில், இவருக்கு அந்த ரெட்டையை வர்றதுக்கு காரணமாக ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் அண்ணன் போட்ட பிச்சை தான் இன்றைக்கி சைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ ரெட்டை இலையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது இந்த கேஸை பற்றி, எனக்கு தான் தெரியும். ஆகவே தேர்தல் ஆணையமாகட்டும், இதையும் வழக்கு மன்றமாகட்டும், அனைத்து இடங்களிலும் ஓபிஎஸ் என்ற தலைவருக்கு தான் அது வெற்றியாக அமையும். சட்டம் நிச்சயமாக சாதகமாக இருக்கும், அதை பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வானளாவி அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர், ஆகவே நியாயமான நடவடிக்கையை நிச்சயமாக அவர்கள் எடுப்பார்கள். ஆகவே இந்த உதயகுமாரை எல்லாம் சும்மா ஒரு ஐவாஸ் சார், உதயகுமாரை அவரோடு சரி பண்ணணும், உதயகுமாரை நினச்சிட்டு பண்ணுறாங்க. உதயகுமாரை தேர்வு செய்ததெல்லாம் செல்லவே செல்லாது, எனக்கு தெரிந்த சட்டம் அதுதான். நிச்சயமாக சபாநாயகர் நல்ல தீர்ப்பை வழங்குவார். தர்மபுரி எம்பி இசி ஒன்று சமூக வலைத்தளங்களில் ஒன்று பரவி என்னாச்சு, அந்த பூமி பூஜை செய்யும்போது எல்லாரும் எல்லா மதத்தினரும் வச்சு பூஜை பூமி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு புது இது பண்ணாங்க. பிஜேபி கூட அவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பிஜேபி எல்லா இடத்துலையும் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அவங்க எது எது கையில் கிடைக்கணும்னு பார்க்குறாங்க, கிடைச்சா அதை எடுத்துகிட்டு அதை வச்சு ஒரு அரசியலாக ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து அது என்ன நடந்ததுன்னு சரியாக தெரியல. ஆனால் எஸ்பி எல்லா இதையும் வச்சு பண்ணணும்னு சொல்கிறது சரியான கருத்து தான் நான் வாட்டிச்சிட்றோம். ஆகவே அது இந்த சமுதாய பிரச்சனையாக இருக்குது, அது உள்ளே போனோம்னா அது வேறு மாதிரி போகும். சார், இப்போது திமுக மேயரை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, திமுக மேயரை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, திமுகவில் ஏதாவது இன்னொரு ஐடியா இருக்கா? இல்லைங்க, என்னுடைய ஏரியா ஏவிஎஸ் காலனி, அந்த காலனியில் ரோடு இல்லை, அங்கே ஒரு வீடு இருக்குது நமக்கு, அங்கே ரோடுலாம் வேணும். அதனால் நீண்டெல்லாம் வச்சு பார்த்து, ஆகவே உங்களுக்கு தெரியும் டாக்டர் சாரையும் தெரியும், அவரையும் தெரியும், எல்லோரும் ஒன்றா போனோம். அவரை மேயரான பின்னாடி பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் பார்த்தேன். ஆகவே அந்த ரோடும் வேணும்னு அவர்கிட்ட அந்த மனுவும் கொடுத்து கேட்டு வந்திருக்கோம். ஆகவே எங்கேயாவது போய் சேரணும், நாங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா ஓபிஎஸ் அண்ணன் பின்னாடி ஸ்ட்ராங்காக நிற்கிறமே, ஏன் இந்த முடிவு எடுக்கணும்? இந்த வார் விடுவின் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா ஓபிஎஸ் அண்ணன் பின்னாடி ஸ்ட்ராங்காக நிற்கிறமே, ஏன் இந்த முடிவு எடுக்கணும்? இந்த வார் விடுவின் இந்த ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் போயிட்டு இருக்கு. அதில் இபிஎஸ் அரசியல் ரீதியாக இன்றைக்கி அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்மந்தம் இல்லை. கம்ப்ளீட்டாக இந்த அரசியல் வாழ்வு எடப்பாடி பழனிசாமிக்கு முடியும் வரை புகழேந்தியும் என்னை சார்ந்த யாரும் தூங்க மாட்டோம், ஓய மாட்டோம். சூப்பர்.